ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா தோட்டத்துக்குள்ளே வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தோடு சேர்ந்த ஒரு ஹோட்டல். என்ன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயக மெஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மட்டசாலைன்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து மட்டசாலை ஹோட்டல்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆக்சுவலாக ஹோட்டல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விநாயக மெஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க ஹோட்டல் எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த தோட்டத்தில் அவங்களே வந்து போட்டுட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. இங்கே உள்ள ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது காய்கறி, பச்சை மிளகா ஆகட்டும், கத்திரிக்காய் ஆகட்டும், முள்ளங்கி, பாவக்காய், முருங்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தோட்டத்தில் போட்டிருக்காங்க. எதுவுமே வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதுல எல்லாமே வந்து இதுக்காகவே வந்து கூட்டம் வேறு நிறையா வருது இங்கே. ஆக்சுவலாக இங்கே லோக்கலில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வர்றாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து எல்லாமே வெளியே மார்க்கெட்டில் போனீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது. இங்கே டெய்லி இங்கே அங்கே அன்னன்னைக்கு என்ன தெரியுது, இன்றைக்கி வந்து வெண்டக்காய் தான் இருக்குன்னா இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் வைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மசாலாவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சு அதை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் ஹோட்டல். ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மட்டை சாலையில் வந்து பண்ண மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து மட்டையில் செஞ்சுருக்காங்க, நல்லாவே கூலிங்காக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து நமக்கு வெயிட்டிங்கில் போய் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஃபுல் க்ரௌடாக தான் இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே சேர் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து சாப்பிட போகிறதுக்காக. நம்ம அடுத்தது போகலாம். போயிட்டு உள்ளே போய் சாப்பிட்டு எப்படின்னு பார்த்து சொல்லலாம். ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் எப்படி ஸ்மெல் அடிக்கும், அந்த சாம்பாரோட ஸ்மெல்லும் அந்த ரசத்தோட ஸ்மெல்லும் அப்படியே வருதுங்க. எனக்கு வந்து பசி தாங்க முடியல. பட் ஆனால் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கல்யாண வீட்டில் பின்னாடி நின்று சாப்பிடுவாங்க, அதே மாதிரி எல்லோரும் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். பட் என்னால் பொறுக்க முடியல, இப்போவே டெம்த் ஆகுதுங்க. ஓகே, நம்ம கூட ஒரு அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா உங்கள் பேர் என்ன? ராஜகோபால். ராஜகோபால்ண்ணா, எவ்வளோ நாள் அங்கே சாப்பிட்ருக்கீங்கன்னா? ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் தான். த்ரீ மந்த்ஸ் சாப்பிட்ருக்கீங்க. சாப்பாடு எப்படி இருக்குது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆர்கானிக் ஃபுட் மாதிரி அருமையாக இருக்குது. ஆர்கானிக் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குங்க. வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிட்டா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போவீங்க. எப்போ வந்தாலுமே ரெகுலராக அடிக்கடி இங்கே வருவீங்க இந்த பக்கம்? எப்போலாம் வந்து வந்தால் வருவோம், கண்டிப்பாக வருவீங்க. கண்டிப்பாக வந்து இங்கே தான் சாப்பிட்டு போவோம், நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் வர்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எப்படி இங்கே எப்படி ஃபுட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிறப்பாக இருக்குங்க. சில பேர் வந்து ஃபோன் பண்ணி கூட சொல்லி ஆர்டர் பண்ணி வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க. ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க. ஓகே, நான் ரொம்ப தாழ்வுங்க. எல்லாம் நிறைய பேர் வரவங்க வந்து பேசுகிறேன். ஓகே. ஒரு வழியாக கல்யாண வீட்டில் இடத்த பிடிச்சாச்சு. இப்போ வந்து இலை போட்டிருக்காங்க. நல்லா சுட சுட இருக்கு. பார்த்த உடனே ஊரில் சாப்பிட்ற கல்யாண வீடு தான் ஞாபகம் வருது. சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம். என்னண்ணா பருப்பாண்ணா? பருப்பு. அப்புறம் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. என்ன வச்சுக்கலாம், உடச்சி பொரியல். என்ன பொரியல் இருக்கா? உருளைக்கிழங்கு பீக்கங்காய். உருளைக்கிழங்கு பீக்கங்காய் பொரியல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா காரமாக இருக்குது. இப்போ எனக்கு இருக்க பசிக்கு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ பசியாக இருக்குது. ஒரு ₹2 உள்ளே வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக
பச்சை பயிர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பச்சை பயிர் நல்லா வேக வச்சு அது கூட வந்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், மல்லித்தலை, மல்லி எல்லாமே போட்டு செமையாக நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க. சாப்பிடும்போது என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அந்த மல்லியோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுது, நல்லா காரமாக இருக்குது. இந்த சுடு சோத்தில் அந்த பச்சை பயிர் கட்டியாக ஊட்டி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குங்க. நல்லா சூடாக இருக்குது, இதுவும் சுட சுட போட்டு போட்டு கொண்டு வராங்க. ஸ்டவுண்டில் பருப்பு ஃபுல்லாக முடித்தாச்சு. பச்சை பயிர், பச்சை பயிர் செமையாக இருந்து. இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பெரிய ஒரு குழி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக சாம்பாரை நப்பி, எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் தான் வருது, எங்கள் ஊர்லலாம் இப்படி தாங்க சாப்பிடுவோம். கல்யாண வீடு போனாலும் சரி, கோயில் தெருலாம் போனாலும் சரி, எல்லாமே இது மாதிரி தான் ஃபுல்லாக சாப்பிடுவேன். சாம்பார் வந்துடுச்சு நமக்கு. சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காவும் வெள்ளை பூசணிக்காய் ரெண்டுமே சேர்த்துருக்காங்க பாருங்கள். சுரக்காய், சுரக்காவில் வந்து நீர் சத்து அதிகம், அப்படி பச்சைன்னா அப்படி நல்லா வெந்திருக்கனால அப்படி தண்ணியாக போயிடுது பாருங்க. எனக்கு பேசுகிற கூட முடியலைங்க, அந்தளவுக்கு பசிக்குது. சாம்பார் நிச்சயமாக சொல்ல, நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்குது. வீட்டு சமையல் எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவர் மசாலா தான். தென் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் மல்லி அந்த மாதிரி ஐட்டம்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ளேவர் அப்படி தெரியுது. நல்லா காரமாகவும் இருக்குது. காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி எல்லாமே வந்து கரெக்டாக சேர்த்துருக்காங்க. நல்ல ஒரு ரவுண்டே முடியலடா, இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டு. ஆப்போசிட்டில் உள்ளவங்க பசிக்குது கேமராமேனுக்கு, சரிங்களா? அதனால் இனி அவசரமாக சாப்பிட சொல்கிறேன், நான் விட மாட்டேன். சாம்பார் கொடுங்க. என்னென்னா இந்த காய்கறி எல்லாம் இங்கேயே விளையுது, அதனால் எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே பறிச்சு இங்கேயே வைக்கிறாங்க. இதில் போட்டிருக்க பச்சை மிளகா முதற்கொண்டு இங்கே விளைஞ்சது தான், இந்த சுரக்காவும் இங்கே விளைஞ்சது தான். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மசால் வடை, நல்லா பெரிய வடையாக இருக்குது. ஆல்ரெடி பாதி சாப்பிட்டேன், பசி தாங்க முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு அதை சாப்பிட்டு சொல்லவே இல்லை. நல்லா சூடாக மொறு மொறுன்னு இருக்குது. இது ஒரு நார்மல் மசாலா வடை, டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில. பட் ஆனால் சாம்பார் வேறு லெவல். கேமராமேன் வேறு ஆப்போசிட்டில் வந்து எனக்கு பசிக்கிற சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்கிறேன், ஆனால் நான் விடுற மாதிரியே இல்லைங்க. சுட சுட இருக்கு, ரசம் கொடுங்க. என்ன ரசம்க்கா? தக்காளி ரசத்தை அப்படி ஓட விட்டுருக்கேன் பாருங்க, இலையில இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுது. கேமராமேன் ஆப்போசிட்ல வந்து எப்போ எந்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் டெம்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்றத பார்த்து அதாவது நான் ரச வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த பருப்பு உடைய அப்படியே இந்த ரசத்தோடு சேர்த்து நம்ம சாப்பாட்டோட பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டா. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஊர் வந்து திருநெல்வேலிங்க, சொந்த ஊர், சரியா? எங்கள் ஊரில் ரச வடை, சாம்பார் வடை எல்லாமே அடிக்கடி சாப்பிடுவேன். ரசத்தோடு சாப்பிடும்போது அந்த மசால் வடை, அதாவது இங்கெல்லாம் மசால் வடை தான் சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊரில் பருப்பு வடை தான் சொல்லுவாங்க. செமையாக இருக்குது, வேறு லெவல், சான்ஸே இல்லை. 800 ரவுண்ட் ரசம் போலான்றிருக்கேன், ஆனால் கேமராமேன் தாங்க மாட்டார்னு நினைக்கிறேன். பசி. அடுத்த ரவுண்டு தயிர் வந்துடுச்சு பாருங்க, கட்டி தயிர். இப்படி கட்டி தயிரை அப்படியே போட்டு
நல்லா நல்லா சுத்தமான மாட்டு தயிருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆ, தயிரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கட்டி தயிர், அந்த எலுமிச்ச ஊறுகாய், ரெண்டும் மிக்சிங் வேற லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். ஆனால் நீ உங்கள் பேர் என்ன? சிவானா. சிவா, இங்கே எவ்வளோ நாளாக வந்து சாப்பிட்றீங்கண்ணா? ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த லைன் வருவேன். ஓ, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன். வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். சாப்பிட்றீங்கண்ணா? சாப்பாடு எப்படி இருக்குண்ணா? சாப்பாடு நல்லா இருக்குனாலே வாரத்தில் ஒரு நாள் இங்கே வரும்போது நான் சாப்பிடுவேன். அப்படிங்களா? ஆனால் உங்கள் பேர் என்ன? ராஜேந்திரன். ராஜேந்திரண்ணா, இப்போ உள்ளே போய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பாடு எப்படி இருந்து? சாப்பாடு வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடுமே நல்லா இருக்கு. இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம், உட்காந்துருக்கீங்க, அதுக்கு சேர் போட்டிருக்கேன். அப்படி கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படி கொஞ்சம் காத்தாட உட்காந்து ஓகே, ஒரு நிம்மதியாக ஒரு சாப்பிட்டு திருப்தி உங்களுக்கு. திருப்தியான சாப்பாடு, நல்லா சாப்பாடு, டெய்லி சாப்பிட்றேன், நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நான் ரொம்ப தேங்க்ஸ். கடையோட ஓனர்னா கூட இருக்கும். ஆனால் உங்கள் பேர் என்ன? ரங்கராஜ். ரங்கராஜ், இந்த ஹோட்டல் எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்கண்ணா? நாங்கள் 4.5 வருஷமாக இருக்குது. 4.5 வருஷம் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்ல, நல்லா போயிட்டு நல்லா போயிட்டுருக்கு. எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு? இந்த ஐடியா வந்து எங்களுக்கு காயில் முதல்ல வெளியிருந்து தான் வாங்கிட்டு இருந்தேங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சமாக முதல்ல போட்டிருந்தோம், அப்புறம் சரியான்ட்டு இதுலேயே கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி எடுத்து போடலான்ட்டு போட்டாங்க, நல்லபடியாக ஓடிச்சு. அப்புறம் அதுலேயும் எல்லாம் கரெக்டாக போட்டு. சரி, நீங்கள் டெய்லி வந்து இப்போ எல்லா நாளுமே இருக்க கடை வந்து வந்து வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நாள் லீவு, மற்ற எல்லா நாளும் எப்போவுமே இருக்கும். அதாவது டெய்லி வந்து சாம்பார் அதே மாதிரி ஒரே ஐட்டம் தானே? சாம்பார் ரசம் ஒரே ஐட்டமா, இல்லை வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாம்பார் ஒவ்வொரு கூட்டம் எல்லாமே மாறிடுது? எல்லாமே மாறி. சாம்பார் வந்து ரெகுலராக இருக்குங்க. ரெகுலரானால் காய்கள் மாறி மாறி வரும், டெய்லி ஒவ்வொரு காயும் சாம்பார் மாதிரி வரும். ஓகே ஓகே. இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு முன்னா நாளைக்கு சுரக்காய், அந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க. சுரக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், அந்த மாதிரி வெண்டைக்காய். ஓகே. குழம்பு மாறி மாறி வருங்க. அந்த புளிக்குழம்புக்கு பதில் நம்ம எல்லா கடையில் புளிக்குழம்பு போடுவாங்க, நம்ம அதுக்கு பதில் பருப்புக போடுறோம். தோரம்பருப்பு, தோரம்பருப்பு, அந்த மாதிரி தட்டைப்பயிறு, கொள்ளுப்பருப்பு, சரி, இந்த மாதிரி பழைய பருப்பு வகைகள்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த பருப்பு வகை வந்து புளிக்குழம்புக்கு பதில் போட்டுருவோம். சரி ஓகே. இப்போ நான் பார்த்தேன், சாப்பிடும்போது பார்த்தா நிறைய பேர் வராங்க. எப்படி நம்ம ஒரு ஒரு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி பின்னாடி நின்று சாப்பிடுவோம், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. அந்தளவுக்கு சாப்பிடுவோம். எப்போவுமே வந்து இதே மாதிரி கூட்டம் இருக்கும். அப்படி தான் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி கூட்டம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வீட்டில் யாரெல்லாம் ஒர்க்? வீட்டில் தங்கச்சி இருக்குங்க, மாமனார் இருக்கார், ஒய்ஃப் இருக்குது. ஓகே ஓகே. அம்மா, அக்கா இருக்குங்க. ஓகே, எல்லாம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக பண்ணுறோம். எல்லாம் ஒட்டுக்காக இருக்குது, அம்மா இருக்குங்க. ஓகேண்ணா, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வந்து வீட்டில் சொந்தமாக தயாரிக்கிற எல்லா பொருளையும் வந்து நீங்கள் போட்டு பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. அதுபோக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான தனியாக வந்து வீட்டுக்கு வீட்டோட கழிவுலாம் எடுத்து உரமாக செய்கிறீங்க. இது வந்து நாங்கள் சமைக்கிறது வந்து விறகடுப்பு. இப்போது சமைக்கிறது வந்து விறகடுப்பு சமைக்கிறது? விறகடுப்பு. ஓகே ஓகே. அதில் விறகடுப்பில் தான் நாங்கள் சமைக்கிறது. ஓகே, அப்போ அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. அந்த சாம்பலெல்லாம் எடுத்து உரமாக போட்டுக்கோங்க. சாம்பல், சாம்பல், இந்த மாட்டு எருவு எல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் நல்லா மக்கி போனதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் இப்போது செடி வைக்கிறோம் இல்லைங்க, செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு விட்டு அதுக்கப்புறம் செடியை வைப்போம். சரி ஓகேண்ணா, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா நானும் சாப்பிட்டு பார்த்து எல்லாமே சூப்பராக இருந்து இதே இது நீங்கள் கன்வியூஸாக கொடுத்து வாங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு, இப்போ நம்ம கிளம்பலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம்பாளையம் பஸ் ஸ்டாப், அதாவது காலம்பாளையத்தில் மரக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. லொக்கேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபுட் மட்டும் தான் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடும்போது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். உள்ளே வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம கமன்ட்டு கல்யாண வீட்டில் உள்ள ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சி. ஏன்னா நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இங்கே உள்ளவங்ககிட்டையும் நம்ம கேட்டு பார்த்ததும் அதான் சொன்னாங்க, கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ரொம்பவே பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.